இது இதுவரைக்கும் எந்த மீடியாவும் டச் பண்ணாத இடம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஷூர். பணத்தை வச்சுட்டு பொருள் சார் ஹலோ, பத்திரிகைக்காரங்க உள்ள பூந்துட்டாங்கடா. நம்ம இடத்துல பத்திரிகைக்காரங்க பூந்துட்டாங்க, அவங்க போனா கூட எவனுக்கு கிடைக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணா போக வேணாம். நீ பக்கத்துல இருக்க ஸ்கை டிவில நம்ம ஷூட் பண்ணது காமி. நானும் ஹரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ஓகே. ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு, ஏதாவது அடையாளம் நினைக்கிறேன். சொல்லு பார்த்தி. ஏய், அவனுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ பாரதி, அவங்க எங்கயும் வந்துட்டாங்க. ஓ காட், டேப் போட எப்படியாவது வெளியே வந்துரு. மாட்டிக்காத. வெளியே வந்துட்டியா? நோ ப்ராப்ளம், நான் வந்துட்டே இருக்கேன். நீ ராசானா கிட்ட வந்து அங்க வெயிட் பண்றோம். இதை விட சூப்பர் நியூஸ் தரேன். முந்தா நாள் காந்தி நகர்ல வெடிச்சதே பாம், அதை வச்சதே நாங்க தான். இது ஆரம்பம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை அடுத்து ஒரு பாம் வெடிக்கும், அப்புறம் அடுத்தடுத்து சென்னை சிட்டி பூரா வெடிச்சுக்கினே இருக்கும். நாங்க யாரு, எங்க பின்னாடி யார் யார் இருக்கான்னு தெரியாம விளையாடுறீங்க. எல்லாம் பெரிய பெரிய தலைங்க. நேர மேல போய் இங்க நடந்த எல்லாத்தையும் சேட்டிலைட் மூலமா டெலிகாஸ்ட் பண்ணி போடி. எரிஞ்ச பணத்தையும் தூக்கி போடு, தடையாம இருக்க கூடாது. Ah!
வர்ற வெள்ளிக்கிழமை அடுத்த ஒரு பாம் வெடிக்கும், அப்புறம் அடுத்தடுத்து சென்னை சிட்டி பூரா வெடிச்சுக்கினா இருக்கும். போது மாட்டி நியூஸ். இவனுங்களை எல்லாம் எதுக்கு வருத்தம் பண்ணணும்னா அது கற்பனையில மட்டும்தான் முடியும். பாத்தி எனக்கு இப்ப கிடைச்ச இந்த நியூஸ் வெறும் நியூஸா மட்டும் இருக்க விட மாட்டேன். நேற்று பாம் வைத்து அப்பாவி மக்களை கொன்ற இந்த மூன்று பேரை நான் கொன்று விட்டேன். வரும் வெள்ளிக்கிழமையும் பாம் வைக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அதையும் தடுப்பேன். இனி என்றும் அநீதிகளுக்கு எதிரான ஆயுதமாய்